Women students, welcome to Kalabharathi Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் பிளான்ட்ங்கிறதுல டெரிடோஃபைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் டெரிடோஃபைட்? டெரிடோஃபைட்ஸுங்கிற பிளான்ட்ஸ் தான், அதாவது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய பரண்டை வெரைட்டி, பரண்டை செடிகள் இருக்குல்ல, அதெல்லாம் டெரிடோஃபைட்ஸ். இந்த டெரிடோஃபைட் பிளான்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் நிலத்தில் வாழக்கூடிய தாவர இனமாக உருவாச்சு. டெரிடோஃபைட்ஸ் தி ஃபஸ்ட் லேண்ட் லிவிங் பிளான்ட்ஸ், டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கு. செகண்ட் திங், இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்டால் இல்லாத ஒரு விஷயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், வாட்டரை பூமியிலிருந்து எடுத்து அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி பிளான்ட்டுடைய செல்ஸுக்கு, லீஃபுக்கு, ஸ்டெம்முக்கு மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஜைலம் அப்படிங்கிறதுல உருவாயிருக்கு. அதே மாதிரி இது ஃபோட்டோ சிந்தேசிஸ் மூலமாக, ஒளிச்சேர்க்கை மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டார்ச் இந்த மெட்டீரியல்ஸை பூரா இலைகளிலிருந்து அதனுடைய மற்ற பார்ட்ஸுக்கு எல்லாம் தண்டுக்கு வேறு வரைக்கும் கீழ் நோக்கி டுவர்ட்ஸ் த கிராவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஃப்ளோயங்கிற வாஸ்குலர் ஸ்ட்ரக்சரும் இது உருவாக்கியிருக்கு. ஸோ பிரையோஃபைட்டாவோட அடுத்த ஸ்டேஜ் என்ன, டோட்டலி லேண்ட் லிவிங், டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் ப்ளஸ் வேஸ்குலர் சைலம் அண்ட் ஃப்ளோயம்ங்கிற வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர். தே ஆர் தி ஃபஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் டு ப்ராசஸ் தி வேஸ்குலர் டிஷ்யூஸ் என்ன, சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ வேஸ்குலர் டிஷ்யூ உள்ள லேண்ட் லிவிங் பிளான்ஸ் ஃபஸ்ட் பிளான்ஸ் டெரிடோஃபைட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இது பூமியில் பலவேறு இனங்கள் உருவானப்ப இந்த இனம் ஏறக்குறைய 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவோனியன் பீரியடில் ரொம்ப உலகம் பூரா நிறைய பரவி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாசில்ஸ் ரெக்கார்டு அதை சொல்லுது. தேவோனியன் பீரியட்னா என்னன்னு சொன்னால், அந்த பெலியோசோயிக் எராவில் தேவோனியன்கிற இடத்துல ஏராளமான ஃபாசில்ஸ் கிடச்சனால அதுக்கு தேவோனியன் பீரியட் அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. நத்திங் மோர், 400 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உலகம் பூரா ஏராளமாக இந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து பரவி இருந்துச்சு. ஓகே, பாட்டனியில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பிளான்ஸில் எதெல்லாம் ஃப்ளவர்ஸ் அண்டு சீட்ஸை உற்பத்தி பண்ணாமல் இருக்கோ அந்த பிளான்ஸுக்கெல்லாம் பேர் வந்து கிரிப்டோகேம்ஸ். இந்த பிளான்ட்டும் இந்த டெரிடோஃபைட்ஸும் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, சீடு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதுவும் கிரிப்டோகேம்ஸ் பட் வேஸ்குலர். ஓகே, அதுதான் பிரையோஃபைட்ஸுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இட் இஸ் வேஸ்குலர், பிரையோஃபைட்ஸ் ஆர் நாட் வேஸ்குலர். சரியா, தி மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட்டிக் டைப். அதனுடைய மீனிங் என்னன்னு பாடி செல்ஸ், பிளான்ட் செல்ஸ் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒவ்வொரு செல்லையும் இருக்கும். ஸோ 2N குரோமோசோம்ஸ் தட் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர், தட் இஸ் தி மெயின் பிளான்ட் பாடி. ஓகே, இன்னொரு விசேஷம் டெரிடோஃபைட்டில் இதுவரைக்கும் இல்லாத புது டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், பிரையோஃபைட்டில் என்ன பார்த்தா, லீஃப் லைக், ஸ்டெம் லைக், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ரைஸ் ஆட்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம் அண்ட் ட்ரூ லீவ்ஸ் இதில் டெவலப் ஆகிருக்கு. ஓகே, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இதுக்கு அடுத்து உள்ள பிளான்ஸ், ஹையர் பிளான்ஸ் என்ன, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஜைலம் அல்லது ஃப்ளோயம் வேஸ்குலர் டிஷ்யூக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இதில் உள்ள ஜைலம் கண்டக்டிங் ட்ரூ வெசல்ஸ் செல்ஸ் அதில் இல்லை, அதுக்கு பதிலாக ட்ரக்காய்ட்ஸுங்கிற செல்ஸ் இருக்குது. ட்ரக்காய்டு என்ன அர்த்தம் சொன்னால், இட் இஸ் அ எலாங்கேட்டட் செல் விச் மேக்ஸ் தி சைலம் வித் லிக்னின் அதிகமாக இருக்கும் கண்டென்ட். அதில் இது டெட் டிஷ்யூ ஆல்மோஸ்ட், மேலே கிளியும் டேப்பரிங் எண்டு இருக்கும். ஸோ அடுத்த செல் அது கூட டேப்பரிங் எண்டு சேர்ந்து ஒட்டியிருக்கும். தட் டைப் ஆஃப் சைலம் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் வித்தவுட் வெசல்ஸ். அதே மாதிரி ஃப்ளோயம் ஸ்ட்ரக்சர்லையும் இதுக்கு அடுத்த ஹையர் டெவலப்மெண்ட் பிளான்ட்டுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃப்ளோயம் ஸ்ட்ரக்சரில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் கம்பானியன் செல்ஸ் இல்லை. ஃப்ளோயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது நடுவில் நிறைய சல்லட மாதிரியான செல்ஸ் நிறைய இருக்கும். அது பேர் சீவ் பிளேட்ஸ், சீவ் மெம்பர்ஸ் அல்லது சீவ் செல்ஸ் அல்லது சீவ் பிளேட்ஸ் இருக்கும், ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்ட வழியாக மேலே இருக்கிற சத்து பொருட்கள்லாம் அப்படியே பூந்து கீழ் நோக்கி போகும். இந்த ஃப்ளோயம் செல்ஸுக்கு தேவையான
செல்லுலர் ஆக்டிவிட்டிக்கான ஆர்எஸ் கொடுக்கறது, அதுக்கு நியூக்ளியர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, அது பூரா சைடில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய கம்பேனியன் செல்ஸ், சைடில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய கம்பேனியன் செல்ஸ். அந்த கம்பேனியன் செல்ஸ் இதில் ஆப்சண்ட். இந்த ஃப்ளோயத்தில், ஃப்ளோயம் ஆஃப் த டெரிடோஃபைட்டில் கம்பேனியன் செல்ஸ் ஆர் ஆப்சண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்ஸ், இந்த டெரிடோஃபைட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேபி வெரி ஸ்மால், ஸ்மாலாக இருந்தால் அதுக்கு பேர் மைக்ரோஃபில்ஸ்னு சொல்லி சொல்கிறோம், மேபி வெரி பிக் அது பேர் மேக்ரோஃபில்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். மேக்ரோஃபில்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஃபேன்ஸ், அதாவது பரண்டை செடி வெரைட்டி. மைக்ரோஃபில்க்கு சிலாஜினெல்லா இஸ் தி எக்ஸாம்பிள். ஓகே, ரூட்ஸ் ஆர் அட்வர்டீசியஸ். அட்வர்டீசியஸ் ரூட்னா என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால், ரூட்டுக்கான ரேடுக்கள்லேருந்து டெவலப் ஆகாமல் வேறு படங்கள் இடங்கள்லேருந்து டெவலப் ஆனால், ஜெர்மினேட் ஆனால், உற்பத்தி ஆனால், தட் இஸ் கால் அட்வர்டீசியஸ் ரூட்ஸ். அது ஸ்டெம்லேருந்து கூட உற்பத்தி ஆகலாம், சில இடத்துல லீஃப்லேருந்து கூட உற்பத்தி ஆகும். உதாரணமாக தரையில் பலரக்கூடிய செடிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்டெம்லேருந்து அங்கங்கே ரூட் தனியாக போயிருக்கும், லீஃப்லேருந்தும் என்ன சின்ன சின்ன ஸ்பைரலாக வந்து இன்னொரு இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், மேலே கம்பில் படரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். தட் டைப் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டெரிடோஃபைட்ஸ். ஸ்டெம்ஸ் ஆஃப் மோனோபோடியல் ஆர் டைகடோமஸ் பிரான்ச்சிங். மோனோபோடியல் என்ன அர்த்தம் சொன்னால், ஸ்டெம் வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஏராளமான ஸ்டெம் பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக இருக்காது. ட்ரங்க் இஸ் வெரி சிங்கிள், என்ன மோனோ ட்ரங்க், அதுக்கு பேர் இருக்கிறது மோனோபோடியல். ஒத்த கால், போடியான கால், ஒத்த காலில் நிற்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓகே, தட் இஸ் கால்டு மோனோபோடியல். என்ன மோனோ மீன்ஸ் ஒன், போடியல் மீன்ஸ் ஃபுட், ஸோ ஒன் ஃபுட், ரெஃபரிங் டு த ஃபேக்ட் தட் மோனோபோடியல் பிளான்ட்ஸ் ஹேவ் ஏ சிங்கிள் ட்ரங்க் ஆர் ஸ்டெம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், எவ்ரி இயர் அதனுடைய ஸ்டெம்ல அப்பக்ஸ் ஏரியாவில் நியூ லீவ்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அண்ட் ஸ்டெம் வில் பி குரோயிங், ஏன்னா தேட் வே இட் குரோஸ். என்ன தே ஆட் லீவ்ஸ் டு தி அப்பக்ஸ் ஈச் இயர், அந்த ஸ்டெம் குரோஸ் லாங்கர் அக்கார்டிங்லி, ஸ்டெம் ரொம்ப நீளமாக உயரமாக வளரும். டிவிஷன் ஆஃப் தி எப்பிக்கல் ஸ்டெம், எப்பிக்கல் மெரிஸ்டெம் இன்டு டூ இண்டிபெண்டன்ட்லி ஃபங்க்ஷனிங் ஆக்சிஸ் இஸ் கால் டைகமெண்டஸ் பிரான்ச்சிங். அதாவது ஒரு ஸ்டெம் இப்படியே போகுது, அந்த ஸ்டெம் வளர்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஸ்டெம்முடைய டிப்பில், தட் இஸ் அப்பக்ஸில் அன்டிஃபரன்ஷியேட்டட் மதர் செல்ஸ் இருக்கும், அது பேர் மெரிஸ்டம், அது பேர் மெரிஸ்டம். அந்த மெரிஸ்டம் என்னவாக மாறலாம், அது லீஃபாக மாறலாம், இன்னொரு பிரான்ச்சாக மாறலாம், ஃப்ளோரிங் பிளான்டாக இருந்தால் ஃப்ளோராக மாறலாம், ஃப்ரூட்டாக மாறலாம், என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் வேணுமோ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ மெரிஸ்டம் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டெம், என்ன அப்பக்ஸில் இருக்குது அது. அது அந்த மெரிஸ்டம் ரெண்டும் அப்படியே பிரிஞ்சு தனித்தனியாக அப்படியே வளரும், என்ன தட் இஸ் கால்டு டைகோமேட்டஸ் பிரான்ச்சிங், தட் இஸ் கால்டு டைகோமேட்டஸ் பிரான்ச்சிங். ஓகே, இப்போ டைகோமேட்டஸ் பிரான்ச்சிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெம் இப்படியே வருது, கரெக்டாக இந்த ரெண்டு அப்பக்ஸ் வந்த உடனே தனியாக இது ஒரு ஸ்டெம் மாதிரி, இது ஒரு ஸ்டெம் மாதிரி இப்படி நீளமாக இப்படி வளர்ந்து போயிடுது, என்ன திட் இஸ் கால்டு டைகோமேட்டஸ் பிரான்ச்சிங். ஓகே, இதில் நிறைய ஸ்போர்ஸ், இதான் ஸ்போராஞ்சியம், இதுக்குள்ள ஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகும், அதன் மூலமாகத்தான் என்ன செய்யுது அதனுடைய ப்ரோபகேஷன், ரீப்ரொடக்ஷன் ப்ரோபகேஷன் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ரோல் அது ப்ளே பண்ணுது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட்.